நம்ம இதுக்கு முன்னாடி பார்த்த வீடியோ லெக்சர்ஸில் ஃபங்க்ஷன் எப்படி ரெப்ரசன்ட் பண்ணுறது, அந்த ஃபங்க்ஷன் எப்படி ட்ரா பண்ணுறது, தென் ஒரு ஃபங்க்ஷனுக்கு ஒவ்வொரு பாயிண்டில் லிமிட் எக்ஸிஸ்ட் ஆகுதா இல்லையா அப்படின்றதெல்லாம் நம்ம ஃபஸ்ட்டு வீடியோவில் டீட்டெயில்டாக பார்த்துட்டோம். அதான் இதுக்கு முன்னாடி உள்ள ப்ரீவியஸ் வீடியோஸில் பார்த்துட்டோம். இன் திஸ் வீடியோ வி ஆர் கோயிங் டு லேர்ன் அபவுட் கண்டினியூஸ் ஃபங்க்ஷன். கண்டினியூஸ்ன்ற அந்த வார்த்தையிலே மீனிங் இருக்குது. ஒரு ஃபங்க்ஷன் ஒரு பாயிண்டில் கண்டினியூ, அதாவது அந்த ஃபங்க்ஷனுடைய கிராஃப் வரையும் போது அந்த கிராஃப் கண்டினியூஸாக போச்சுன்னா அந்த ஃபங்க்ஷனை கண்டினியூஸ் ஃபங்க்ஷன் சொல்லுவோம். ஏதாவது ஒரு பாயிண்டில் பிரேக் ஆச்சுன்னா அந்த பாயிண்டில் அந்த ஃபங்க்ஷன் டிஸ்கண்டினியூஸ் சொல்லுவோம், சரியா? ஸோ அதே தான் இங்கேயும். மேத்தமெட்டிக்கலாக அது எப்படி சொல்லலாம்னு பார்த்தோம்னா, எஃப்ன்ற ஃபங்க்ஷன் ஏங்கிற பாயிண்டில் கண்டினியூஸ்னு சொல்லணும்னா, இஃப் லிமிட் எக்ஸ்டென்ஸ் டு ஏ எஃப் ஆஃப் எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு எஃப் ஆஃப் ஏ, அதாவது எஃப் ஃபங்க்ஷனல் வேல்யூ அட் ஏவும் லிமிட் வேல்யூ அட் ஏவும் என்னவாக இருக்கணும், சேமாக இருக்கணும். ஸோ இதையே சம் இன்ன சம் அதர் வே ஒரு ஃபங்க்ஷன் கண்டினியூஸ் ஃபங்க்ஷனாக இல்லையான்னு செக் பண்ண நம்ம வேறு மாதிரியும் டிஃபைன் பண்ணலாம். ஆர் அதர்வைஸ் இந்த மூணு கண்டிஷன்ஸ் உள்ள இருக்கா இல்லையான்னு சாட்டிஸ்ஃபை ஆகுதா பண்ணுதான்னு செக் பண்ணோம்னா அந்த ஃபங்க்ஷன் கண்டினியூஸாக இல்லையான்னு தெரிஞ்சிடும். ஃபஸ்ட்டு பாயிண்ட், இந்த எஃப்ன்ற ஃபங்க்ஷன் ஏங்கிற பாயிண்டில் வெல் டிஃபைன்டாக இருக்கணும். அதாவது எஃப் இஸ் வெல் டிஃபைன்ட் அட் ஏ, அதாவது ஏங்கிற பாயிண்டில் எஃப் வந்து டிஃபைன்டாக இருக்கணும்னா, ஆர் அதர்வைஸ் இதையே வேறு மாதிரி எப்படி சொல்லலாம்னா, ஏ பிலாங்ஸ் டு த டொமைன், ஏ பிலாங்ஸ் டு டொமைன். நம்ம கூட எந்தெந்த பாயிண்ட்லாம் அந்த ஃபங்க்ஷன் வந்து இன்ஃபினிட்டிக்கு போதோ அந்த பாயிண்ட்லாம் ரிமூவ் பண்ணிட்டு தானே டொமைன் எழுதுவோம். ஸோ ஃபஸ்ட்டு அந்த ஃபங்க்ஷன் வந்து கண்டினியூஸாக இருக்கணும், ஏன்ற பாயிண்ட்டில் கண்டினியூஸாக இருக்கணும்னா அந்த பாயிண்ட்டில் ஃபங்க்ஷன் ஃபஸ்ட்டு வெல் டிஃபைன்டாக இருக்கணும், டிஃபைன் பண்ணி இருக்கணும், சரியா? நெக்ஸ்ட்டு த செகண்ட் பாயிண்ட் இஸ் லிமிட் எக்ஸ்டென்ஸ் டு ஏ எஃப் ஆஃப் எக்ஸ் எக்ஸிஸ்ட். நமக்கு ஏற்கனவே பார்த்துருக்கோம் இல்லையா, அந்த ஃபங்க்ஷனை பிரேக் பண்ணுற மாதிரி யூஸ்வலாக நம்ம பாலினாமியல் கொடுத்தாங்கன்னா ட்ரிக்னோமெட்ரி ஃபங்க்ஷன்ஸ் இதெல்லாம் நமக்கு யூஸ்வலாக எப்போவுமே கண்டினியூஸ் ஃபங்க்ஷன்ஸ் தான். ஸோ டிஸ்கண்டினியூஸ் ஃபங்க்ஷன்ஸ் லிமிட் எக்ஸிஸ்ட் ஆகாத ஃபங்க்ஷன்ஸை பார்க்கணுன்னா நம்ம ஒரு சில எக்ஸாம்பிள்ஸ் பார்த்துருப்போம். ஃபங்க்ஷன் அப்படி கர்ல் ப்ராக்கெட்டில் கொடுத்து சில டூன்ற பாயிண்ட் இல்லை த்ரீன்ற பாயிண்ட்லாம் பிரேக் பண்ணியிருப்பாங்க இல்லையா, அந்த பிரேக் பண்ண பாயிண்ட்ஸில் மட்டும்தான் அந்த ஃபங்க்ஷன் டிஸ்கண்டினியூஸாக இருக்கும். அதே மாதிரி அந்த பிரேக் பாயிண்ட் பிரேக் பண்ண பாயிண்ட்ஸில் மட்டும்தான் லிமிட்டும் எக்ஸிஸ்ட் ஆகாமல் இருக்க சம் சான்சஸ் இருக்கும். ஸோ நம்ம ஏங்கிற பாயிண்ட்டில் இது கண்டினியூஸாக இருக்கணும்னா அந்த ஃபங்க்ஷன் அந்த பாயிண்ட்டில் வெல் டிஃபைன்டாக இருக்கணும். செகண்ட் திங் வந்து அந்த பாயிண்ட்டில் லிமிட் வந்து எக்ஸிஸ்ட் ஆகணும், சரியா? ஸோ லிமிட்டும் எக்ஸிஸ்ட் ஆகிடுச்சு, வெல் டிஃபைன்டாகவும் இருக்குன்னா த தேர்டு கண்டிஷன் இஸ் இந்த எக்ஸிஸ்ட் ஆன லிமிட்டும் டிஃபைன் பண்ண ஃபங்க்ஷனல் வேல்யூவும் சேமாக இருந்துச்சுன்னா அதுதான் நம்ம கண்டினியூஸ் ஃபங்க்ஷன் சொல்லுவோம், சரியா? லிமிட் வேல்யூ அட்டு ஏவும் ஃபங்க்ஷனல் வேல்யூ அட்டு ஏவும் சேமாக இருந்ததுன்னா அந்த ஃபங்க்ஷன் தான் நம்மளோட கண்டினியூஸ் ஃபங்க்ஷன், சரியா? ஓகே கைஸ், நெக்ஸ்ட் நம்ம ஒரு எக்ஸாம்பிள் பார்க்கலாம். எக்ஸாம்பிள் ஒன், வேர் ஆர் ஈச் ஆஃப் த ஃபாலோயிங் ஃபங்க்ஷன்ஸ் ஆர் டிஸ்கண்டினியூஸ், இந்த ஃபங்க்ஷன்ஸ் எந்தெந்த பாயிண்ட்ஸ்லாம் டிஸ்கண்டினியூஸாக இருக்குன்னு சொல்லி கேட்குறாங்க. நீங்கள் இதை ஒரு சின்ன ஒரு ரிமெம்பர் மாதிரி ஞாபகம் வச்சுக்கலாம். என்னென்னா, இந்த மாதிரி கோஷன் ஃபங்க்ஷன் கொடுத்தாங்கன்னா அந்த டினாமினேட்டர் ஃபங்க்ஷன் எங்கெங்கெல்லாம் ஜீரோவுக்கு போகுதோ அந்த பாயிண்ட்ஸில் மட்டும் இந்த மாதிரி ஃபங்க்ஷன்ஸ் டிஸ்கண்டினியூஸாக இருக்கும், சரியா? தென் இந்த மாதிரி பிரேக் பண்ண ஃபங்க்ஷன் கொடுத்தாங்கன்னா அந்த நீங்கள் வந்து அந்த பிரேக் பண்ண பாயிண்ட்ஸில் மட்டும்தான் அந்த ஃபங்க்ஷன் டிஸ்கண்டினியூஸாக இருக்க சான்சஸ் இருக்கும். மற்ற எல்லா பாயிண்ட்ஸ்லையும் அது என்னவாக இருக்கும், கண்டினியூஸாக இருக்கும், சரியா? இதெல்லாம் சின்ன சின்ன ஞாபகம். இந்த ரெண்டு வகையான ஃபங்க்ஷன்ஸை தவிர்த்து மற்ற ஃபங்க்ஷன்ஸ் கொடுத்தாங்கன்னா அது எல்லாமே கண்டினியூஸாக தான் இருக்கும், சரியா? ஸோ டினாமினேட்டரில் ஒரு ஃபங்க்ஷன் கொடுத்தாங்கன்னா அது ஜீரோவுக்கு போகிற பாயிண்ட்ஸ் எல்லாம் அந்த ஃபங்க்ஷன் டிஸ்கண்டினியூஸாக இருக்க சான்சஸ் இருக்குது. இந்த மாதிரி பிரேக் பண்ண மாதிரி கொடுத்துருந்தாங்கன்னா எந்தெந்த பாயிண்ட்டில் அந்த ஃபங்க்ஷன் பிரேக் ஆயிருக்குன்னு பார்க்கணும், அந்த பாயிண்ட்ஸில் மட்டும் அது கண்டினியூஸாக இல்லையான்னு செக் பண்ணால் போதும், ஓகேவா? எஸ் தென் நான் லெட் சி ஃபஸ்ட் எக்ஸாம்பிள், சொல்யூஷன் ஆஃப் த ஃபஸ்ட் எக்ஸாம்பிள். ஃபஸ்ட் எக்ஸாம்பிளை பார்க்கும்போது ஒரு ஃபங்க்ஷன் கண்டினியூஸ்னால் எப்படி செக் பண்ணணும்னு சொல்லியிருக்கேன். ஃபஸ்ட்டு அந்த ஃபங்க்ஷன் அந்த பாயிண்ட்டில் வெல் டிஃபைன்டாக இருக்கணும். செகண்ட் திங், அந்த லிமிட் அந்த பாயிண்ட்டில் லிமிட் எக்ஸிஸ்ட் ஆகணும். தென் லிமிட்டும் வேல்யூவும் ஃபங்க்ஷனல் வேல்யூவும் சேமாக இருக்கணும். இந்த த்ரீ கண்டிஷன்ஸ் தான் நம்ம பார்க்கணும் இல்லையா? ஸோ அப்படி பார்க்கும்போது இந்த ஃபங்க்ஷன் நான் சொன்ன மாதிரியே இந்த டினாமினேட்டர் பாயிண்ட் ஜீரோவாகுதுன்னா அந்த பாயிண்ட்டில் மட்டும்தான் அந்த ஃபங்க்ஷன் டிஸ்கண்டினியூஸாக இருக்க சான்ஸ் இருக்குது. ஸோ இப்படி அதாவது இந்த ஃபங்க்ஷன் கொடுத்துட்டு இங்கே எந்த ஒரு எக்ஸோட வேல்யூ எதுவுமே கொடுக்கலனா இந்த ஃபங்க்ஷன் ஹோல் ரியல் லைனில் இருக்கிறதா தான் அர்த்தம், சரியா? ஸோ அதில் டூன்ற பாயிண்ட்டில் மட்டும் நம்ம டூ போட்டோம்னா அந்த ஃபங்க்ஷன் இன்ஃபினிட்டிக்கு போகிறதுனால ஸோ எஃப் ஆஃப் எக்ஸ் இஸ் நாட் டிஃபைன்டு, சரியா? த எஃப் ஆஃப் எக்ஸ் அட் டூவில் நாட் டிஃபைன்னா ஃபங்க்ஷனே டிஃபைன் ஆகலைன்னா தேர் ஃபோர் எஃப் இஸ்
discontinuous at x is equal to 2. சரியா? So, இப்ப ரெண்டு செகண்ட் எக்ஸாம்பிள் பார்க்கலாம். இது f னு கொடுத்தனால நம்ம செகண்ட் எக்ஸாம்பிள் g னு எடுத்துக்கலாமா? எஸ் g. இப்போ g ன்ற ஃபங்க்ஷன் எப்படி டிஃபைன் பண்ணிருக்காங்க? g of x is equal to 1 by x square if x not equal to 0. At x is equal to 0 ல ஃபங்க்ஷனை 1 னு கொடுத்திருக்காங்க. ஓகேவா? சோ இந்த இடத்துல பாருங்க, ஃபங்க்ஷன் அதாவது ரெண்டு ஃபங்க்ஷன் ஸ்பிளிட் பண்ணியிருக்காங்க. இந்த மாதிரி ஸ்பிளிட் பண்ணாலே இந்த பாயிண்ட்ஸில் மட்டும் செக் பண்ணால் போதும்னு சொல்லியிருக்கேன். ஜீரோ ஃபங்க்ஷன் வந்து ஜீரோவாக இல்லாத அப்போலாம் நமக்கு வந்து அதாவது நம்ம இப்படி இப்படி போட்டுக்கலாமா, ஃபங்க்ஷனை வந்து ஜீரோவில் தான் ஸ்பிளிட் பண்ணியிருக்காங்க. ஸோ ஜீரோவை தவிர்த்து மற்ற எல்லா பாயிண்ட்ஸ்லேயும் நம்மளோட ஃபங்க்ஷன் வேல்யூ 1/x2. இந்த ரைட் சைட்லேயும் 1/x2 தான். பட் அட்டு ஜீரோவில் இந்த ஃபங்க்ஷன் வேல்யூ 1. சரியா? ஸோ அட்டு ஜீரோவில் ஃபங்க்ஷன் ஜீன்ற ஃபங்க்ஷனோட வேல்யூ 1 கொடுத்ததுனால ஜி ஆஃப் 1 அதாவது ஜி ஆஃப் 0 அட்டு ஜீரோவில் ஜீன்ற ஃபங்க்ஷனோட வேல்யூ 1. ஸோ ஃபஸ்ட்டு கண்டிஷன் சாட்டிஸ்ஃபை ஆகிடுச்சு. என்னது? ஜி ஆஃப் 0 இஸ் வெல் டிஃபைன்டு. வெல் டிஃபைன்டு. ஓகேவா? த செகண்ட் கண்டிஷன், லிமிட் எக்ஸிஸ்ட் ஆகுதான்னு பார்க்கணும். சரியா? லிமிட் என்ன பாயிண்ட்டில்? அதாவது நான் முன்னாடி சொன்ன மாதிரி இந்த மாதிரி பிரேக் பண்ண ஃபங்க்ஷன்ஸ் கொடுத்தாங்கன்னா அந்த பிரேக் பண்ண பாயிண்ட்ஸில் மட்டும்தான் அந்த ஃபங்க்ஷன் டிஸ்கண்டினியூஸாக இருக்க சான்ஸ் இருக்கும். மற்ற எல்லா பாயிண்ட்ஸ்லையும் என்னவாக இருக்கும்? கண்டினியூஸாக தான் இருக்கும். அதனால் நம்ம அந்த பிரேக் பண்ண பாயிண்ட்ஸில் மட்டும் செக் பண்ணால் போதும். அந்த பாயிண்ட்டில் ஃபங்க்ஷன் வெல் டிஃபைன்டான்னு பார்க்கும்போது அவங்களாவே ஜீரோவில் 1 டிஃபைன் பண்ணியிருக்கிறதுனால இந்த ஃபங்க்ஷன் வெல் டிஃபைன்டு. நெக்ஸ்ட்டு, லிமிட் எக்ஸ்டென்ஸ் டு 0 ஜி ஆஃப் எக்ஸ் எக்ஸிஸ்டான்னு பார்க்க போகிறோம். சரியா? ஸோ லிமிட் எக்ஸிஸ்டான்னு பார்க்க, அதாவது இந்த இந்த பாயிண்ட்டில் ஜீரோவில் மட்டும்தான் 1, பட் ஜீரோவை நோக்கி இந்த ஃபங்க்ஷன் வரும்போது உன்னோட ஃபங்க்ஷன் என்ன கொடுத்துருக்காங்க? 1/x2 கொடுக்காங்க. இங்கே ரெண்டு பக்கமும் சேம் ஃபங்க்ஷனாக இருந்தால் ஒரே லிமிட்டாக போட்டுக்கலாம். சப்போஸ் இங்கே வேறு ஃபங்க்ஷன், இங்கே வேறு ஃபங்க்ஷனாக இருந்தால் நீங்கள் லெஃப்ட் லிமிட்டும் போடணும், ரைட் லிமிட்டும் போடணும். சரியா? அதை நீங்கள் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கணும். நெக்ஸ்ட், லிமிட் எக்ஸ்டென்ஸ் டு 0 ஜி ஆஃப் எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு லிமிட் எக்ஸ்டென்ஸ் டு 0 ஜி ஆஃப் எக்ஸ் என்ன? எக்ஸை நோக்கி வரும்போது உங்களோட ஃபங்க்ஷன் வேல்யூ 1/x2. ஸோ எக்ஸ் ஜீரோவை நோக்கி போகும்போது இந்த ஃபங்க்ஷன் எதை நோக்கி போயிடும்? இன்ஃபினிட்டியை நோக்கி போயிடும். சரியா? ஸோ லிமிட்டை நான் முன்னாடி சொன்ன மாதிரியே தான், லிமிட் வந்து இன்ஃபினிட்டி வந்தாலும் டஸ் நாட் எக்ஸிஸ்ட் தான் சொல்லணும். லெஃப்ட் லிமிட்டும் ரைட் லிமிட்டும் சேமாக இல்லைனாலும் டஸ் நாட் எக்ஸிஸ்ட் தான் சொல்லணும். ஸோ இந்த இடத்துல லிமிட் டஸ் நாட் எக்ஸிஸ்ட் அட் 0, தேர்ஃபோர் ஜீன்ற ஃபங்க்ஷன் செகண்ட் ஃபங்க்ஷன் ஜி இஸ் டிஸ்கண்டினியூஸ் அட் 0. ஸோ இந்த செகண்ட் ஃபங்க்ஷன் இந்த ஃபஸ்ட்டு ஃபங்க்ஷன் 2 தவிர்த்து மற்ற எல்லா இடத்துலையும் கண்டினியூஸாக இருக்கும். அதே மாதிரி ஜீன்ற ஃபங்க்ஷன் 0 தவிர்த்து மற்ற எல்லா இடத்துலையும் என்னவாக இருக்கும்? கண்டினியூஸாக இருக்கும். ஸோ த ஒன்லி டிஸ்கண்டினியூஸ் பாயிண்ட் ஃபார் எஃப் இஸ் 2 அண்ட் த ஒன்லி டிஸ்கண்டினியூஸ் ஃபங்க்ஷன் ஃபார் ஜி இஸ் 0. ஓகேவா? ஆர் யூ? ஐ திங்க் ஐ ஹோப் யூ ஆல் அண்டர்ஸ்டாண்ட் திஸ். ஃபைண்ட் அவுட் அட் விச் பாயிண்ட் த ஃபாலோயிங் ஃபங்க்ஷன் இஸ் டிஸ்கண்டினியூஸ். நான் முன்னாடி சொன்ன மாதிரியே தான், அந்த மாதிரி பிரேக் பண்ண ஃபங்க்ஷன் கொடுத்தாங்கன்னா அந்த பிரேக் பண்ண பாயிண்ட்டை தவிர்த்து மற்ற எல்லா பாயிண்ட்ஸ்லையுமே அந்த ஃபங்க்ஷன் கண்டிப்பாக கண்டினியூஸாக இருக்கும். அந்த பிரேக் பண்ண பாயிண்ட்டை தவிர்த்து மற்ற எல்லாத்துலேயும் கண்டினியூஸாக இருக்கும். அதே மாதிரியே கோஷன் ஃபங்க்ஷன் கொடுத்தாங்கன்னா அந்த கோஷன்ட்டில் உள்ள ஃபங்க்ஷன் எங்கெங்கெல்லாம் இன்ஃபினிட்டிக்கு போகுதோ, எங்கெங்கெல்லாம் ஜீரோவுக்கு போகுதோ அந்த பாயிண்ட்ஸை தவிர்த்து மற்ற எல்லா இடத்துலையும் கண்டினியூஸாக இருக்கும். சரியா? இதை நம்ம சும்மா ஒரு இது மாதிரி ஞாபகம் வச்சுக்கலாம், ஷார்ட்கட் மாதிரி ஞாபகம் வச்சுக்கலாம். இப்போ இந்த ஃபங்க்ஷனை நம்ம கண்டினியூஸாக இல்லையான்னு செக் பண்ணலாமா? அதாவது எந்த பாயிண்ட்டில் டிஸ்கண்டினியூஸ்னு செக் பண்ணலாமா? நவ் இந்த ஃபங்க்ஷனை எங்கே பிரேக் பண்ணியிருக்காங்க? ஜீரோவில் பிரேக் பண்ணியிருக்காங்க. சரியா? ஜீரோவை தவிர்த்து லெஃப்ட் சைட்லேயும் இந்த ஃபங்க்ஷனோட வேல்யூ 1/x2 தான், அண்ட் ரைட் சைட்லேயுமே இந்த ஃபங்க்ஷனோட வேல்யூ 1/x2 தான். ஓகேவா? இந்த ரெண்டு ஃபங்க்ஷனும் சேம் இருந்ததுன்னா லிமிட் ஒரே முறையாக கண்டுபிடிச்சிடலாம். இங்கே வேறு ஃபங்க்ஷன், இங்கே வேறு ஃபங்க்ஷன் இருந்ததுன்னா அதாவது லெஸ் தேன் கிரேட்டர் தேன் கொடுத்தாங்கன்னா நீங்கள் நோட் பண்ணிக்கணும். லெஸ் தேன் கிரேட்டர் தேன் கொடுக்கும்போது லெஃப்ட் லிமிட் கண்டுபிடிக்கணும், ரைட் லிமிட் கண்டுபிடிச்சி அது ரெண்டும் ஈக்குவலாக இருந்ததுனால தான் நம்ம லிமிட் எக்ஸிஸ்டாக இல்லையான்னு சொல்லணும். சரியா? இந்த ஒரு சில விஷயங்களை நீங்கள் நினைவு வச்சுக்கணும். இப்போ இந்த ஃபங்க்ஷனோட கொடுத்துருக்க மீனிங் இது தான், ஜீரோவில் மட்டும் இந்த ஃபங்க்ஷனோட வேல்யூ 2, ஜீரோவுக்கு லெஃப்ட் சைட்லேயும் ரைட் சைட்லேயும் இந்த ஃபங்க்ஷனோட வேல்யூ என்ன? 1/x2. ஓகேவா? ஸோ நம்ம ஒரு ஃபங்க்ஷன் கண்டினியூஸான்னு செக் பண்ண என்னென்ன செய்யணும்? இப்போ இந்த ஃபங்க்ஷன் ஜீரோவில் மட்டும்தான் டிஸ்கண்டினியூஸாக இருக்க சான்ஸ் இருக்குது, அதனால் நம்ம ஜீரோவில் மட்டும் செக் பண்ணால் போதும். ஓகேவா?
So f of 0 defined da. F of 0 na function 0 ngra point la defined da. Adoda value enna kuduthirukanga 2 nu kuduthirukanga. Sariya? So f of 0 is 2. Therefore function is well defined. ஏன் நம்ம ஜீரோவில் மட்டும் செக் பண்ணுறோம்னா ஜீரோன்ற பாயிண்டில் மட்டும்தான் அந்த ஃபங்க்ஷன் என்னமாக இருக்குது பிரேக் ஆகிருக்கு. பிரேக்கான பாயிண்டில் மட்டும்தான் நம்ம இந்த மாதிரி செக் பண்ணணும். ஓகேவா? நெக்ஸ்ட்டு செகண்ட் பாயிண்ட்டு அட் ஜீரோவில் லிமிட் எக்ஸிஸ்ட் ஆகுதான்னு பார்க்கணும். சரியா? லிமிட் எக்ஸ்டென்ஸ் டு ஜீரோ எஃப் ஆஃப் எக்ஸ் என்னன்னு பார்க்குறோம். ஜீரோவில் மட்டும்தான் அந்த ஃபங்க்ஷனோட வேல்யூ டூவை தவிர, ஜீரோவை தவிர்த்து மற்ற எல்லா பாயிண்ட்லேயும் இந்த ஃபங்க்ஷன் வந்து ஒன் ப்ளஸ் எக்ஸ் ஸ்கொயர் டிஃபைன் பண்ணியிருக்காங்க. ஸோ எக்ஸ்டென்ஸ் டு ஜீரோ போடும்போது எஃப் ஆஃப் எக்ஸ் வேல்யூ என்ன, எக்ஸ்டென்ஸ் டு ஜீரோவில் இது ரெண்டும் ஒரே ஃபங்க்ஷனாக இருந்தால் ஒரே டைமில் போட்டுடலாம். இங்கே வேறு ஃபங்க்ஷன், இங்கே வேறு ஃபங்க்ஷன்னா லெஃப்ட் லிமிட் தனியாக போடணும், ரைட் லிமிட் தனியாக போடணும். சரியா? இதெல்லாம் நீங்கள் ஞாபகம் வச்சுக்கணும். இங்கே ரெண்டு சேம் ஃபங்க்ஷன்றதுனால லிமிட் எக்ஸ்டென்ஸ் டு ஜீரோ, இந்த ஃபங்க்ஷன் என்ன, ஒன் ப்ளஸ் எக்ஸ் ஸ்கொயர். இந்த ஃபங்க்ஷனில் எக்ஸுக்கு பதிலாக ஜீரோ போடுங்க. ஜீரோ போட்டிங்கன்னா என்ன வந்துடும், ஒன் வந்துடும். சரியா? இங்கே நீங்கள் நல்லா நோட் பண்ணணும், ஜீரோவில் இந்த ஃபங்க்ஷன் வெல் டிஃபைன்டாக இருக்குது. ஜீரோவில் ஃபங்க்ஷனுடைய லிமிட்டும் எக்ஸிஸ்ட் ஆகுது, பட் அது ரெண்டும் என்னவா இல்லை, ஈக்குவலாக இல்லை. எஸ், லிமிட் எக்ஸ்டென்ஸ் டு ஜீரோ எஃப் ஆஃப் எக்ஸ் வேல்யூ எஃப் ஆஃப் ஜீரோவுக்கு ஈக்குவலாக இல்லை. நீ எப்பயும் நினைக்கலாம் இது ரெண்டும் எப்பவுமே ஈக்குவலாக தான். நான் ஃபஸ்ட்டு டெஃபினேஷன் சொல்லும்போது நீங்கள் யோசிச்சிருக்கலாம் இது ரெண்டும் ஈக்குவலாக தானே இருக்கும்னு சொல்லி. ஸோ இந்த மாதிரி பிரேக் பண்ண ஃபங்க்ஷனுக்கு நாட் ஈக்குவலாக இருக்கவும் சான்ஸ் இருக்குது. ஸோ இதில் ரெண்டு கண்டிஷனை சாட்டிஸ்ஃபை பண்ணிச்சு, மூணாவது கண்டிஷன் சாட்டிஸ்ஃபை ஆகலை. தேர்ஃபோர் எஃப் இஸ் டிஸ்கண்டினியூவஸ். டிஸ்கண்டினியூவஸ்னு மொட்டையாக எழுதிட்டு விட்டுறக்கூடாது. டிஸ்கண்டினியூஸ் அட் விச் பாயிண்ட், அட் ஜீரோ. எஸ், ஜீரோவை தவிர்த்து எல்லா பாயிண்ட்ஸ்லையும் இது என்னவாக இருக்கும், கண்டினியூஸாக தான் இருக்கும். சரியா? ஸோ இப்போ கண்டினியூஸ் ஃபங்க்ஷனை பற்றின எல்லா ஒரு கண்டினியூஸ் ஃபங்க்ஷன் பற்றின சில டவுட்ஸ்லாம் உங்களுக்கு கிளியராக இருக்கும். ஸோ ஒரு ஐடியா கிடச்சிருக்கும். சரியா? நெக்ஸ்ட்டு நம்ம ஒரு தியரம் பார்க்கலாம். ஸோ தியரம்னால் இதுக்கு நீங்கள் ப்ரூஃபோ இல்லை பெருசாலாம் படிக்க தேவையில்லை. ஜஸ்ட்டு ஒரு தெரிஞ்சிக்கிற விஷயம் அவ்வளோதான். தெரிஞ்சிக்கிட்டால் ஒன்ஸ் தெரிஞ்சிட்டால் நீங்கள் மறக்கவே மாட்டீங்க. எஃப் ஜின்ற ரெண்டு ஃபங்க்ஷன் ஏங்கிற பாயிண்டில் கண்டினியூஸாக இருக்குது, அண்ட் சி இஸ் அனதர் கான்ஸ்டன்ட். சரியா? எஃப்பும் ஜியும் ஏவில் கண்டினியூஸாக இருந்ததுன்னா எஃப் ப்ளஸ் ஜியும் கண்டிப்பாக கண்டினியூஸாக இருக்கும், எஃப் மைனஸ் ஜியும் கண்டினியூஸாக இருக்கும். ஸோ அதை நம்மளாம் செக் பண்ண வேணாம். ஃபார் எக்ஸாம்பிள், எக்ஸ்ன்ற ஃபங்க்ஷன் கண்டினியூஸு, எஃப் ஆஃப் எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு எக்ஸ்ன்ற ஃபங்க்ஷன் கண்டினியூஸ், அண்ட் ஜி ஆஃப் எக்ஸ்ன்ற ஈக்குவல் டு எக்ஸ் ஸ்கொயர்னு வச்சிட்டோம்னா கண்டினியூஸாக இருந்ததுன்னா தென் எக்ஸ் மைனஸ் எக்ஸ் ஸ்கொயர், எக்ஸ் ப்ளஸ் எக்ஸ் ஸ்கொயர் எல்லா ஃபங்க்ஷனுமே கண்டினியூஸாக இருக்கும். ஸோ அதை கன்சிடர் பண்ணும்போது நம்மளோட பாலினாமியல் எல்லாமே கண்டினியூஸ் ஃபங்க்ஷன் நம்ம என்ன பண்ணிக்கலாம், இதிலேருந்து கன்க்ளூட் பண்ணிக்கலாம். பாலினாமியல் ஃபங்க்ஷன்னா ஏ எக்ஸ் ஸ்கொயர் பி எக்ஸ் கியூப் இந்த மாதிரிலாம் இருக்கு இல்லையா, அந்த மாதிரி ஃபங்க்ஷன்ஸ் எல்லாத்தையும் பாலினாமியல்ஸ்னு சொல்லுவோம். ஸோ இந்த ரூலையும் இந்த ரூலையும் யூஸ் பண்ணி எல்லா பாலினாமியல்ஸும் நம்ம கண்டினியூஸ்னு சொல்லிக்கலாம். சரியா? இதுக்கெல்லாம் தியரம்ஸ்க்கு ப்ரூஃப் இருக்குது, பட் அது உங்களுக்கு கிடையாது. ஓகேவா? ஸோ ரெண்டு ஃபங்க்ஷன் ஏங்கிற பாயிண்ட்டில் கண்டினியூஸாக இருந்ததுன்னா அதே ஏங்கிற பாயிண்ட்டில் அதோட அடிஷன், சப்ராக்ஷன், மல்டிப்ளிகேஷன் இது எல்லாமே கண்டினியூஸாக இருக்கும். ஸோ அந்த கண்டினியூஸ் ஃபங்க்ஷனை எடுத்து ஒரு கான்ஸ்டன்ட் நம்பர் கூட மல்டிப்ளை பண்ணால் அதுவும் கண்டினியூஸாக இருக்கும். தென் ப்ராடக்ட் மட்டும் இல்லை, டிவிஷனும் கண்டினியூஸாக தான் இருக்கும். ஆனால் ஜீன்ற ஃபங்க்ஷன் ஏங்கிற பாயிண்டில் நான் ஜீரோவாக இருக்கும்போது, சப்போஸ் ஜீரோவாக ஆயிடுச்சுன்னா அது என்ன மாதிரி இன்ஃபினிட்டிக்கு போயிடும் இல்லையா. ஸோ நான் ஜீரோ ஃபங்க்ஷனாக இருக்கும்போது, ஜி நான் ஜீரோ ஃபங்க்ஷனாக இருக்கும்போது இந்த ஃபங்க்ஷனும் கண்டினியூஸாக இருக்கும். ஓகேவா? நெக்ஸ்ட் தியரம், த ஃபாலோயிங் ஃபங்க்ஷன்ஸ் ஆர் ஆல்வேஸ் கண்டினியூஸ் ஃபங்க்ஷன்ஸ். ஆல்வேஸ்னா கண்டினியூஸ் ஃபங்க்ஷன்ஸ் ஆன் த த்ரூ அவுட் த இன்டர்வல் மைனஸ் இன்ஃபினிட்டி டு ப்ளஸ் இன்ஃபினிட்டி. சரியா? இந்த பாலினாமியல் ஃபங்க்ஷன்ஸ், பாலினாமியல் ஃபங்க்ஷன்ஸ்னால் நீங்கள் பார்க்குற எந்த ஒரு ஈக்குவேஷனும் கண்டினியூஸ் ஃபங்க்ஷன்ஸ் தான். சரியா? அப்போ பாலினாமியல் ஃபங்க்ஷன்ஸ் ஆர் ஆல்வேஸ் கண்டினியூஸ் ஃபங்க்ஷன். நம்ம முன்னாடி சொன்னாலே அந்த தியரத்தை யூஸ் பண்ணி தான் இதை நம்ம கன்க்ளூட் பண்ணுறோம். நெக்ஸ்ட்டு ட்ரிக்னாமெட்ரிக் ஃபங்க்ஷன்ஸ். ட்ரிக்னாமெட்ரிக் ஃபங்க்ஷன்ஸ்னால் எக்ஸப்ட் டேனும் காட்டும். டேனும் காட்டும் வந்து பை பை டூவில் இன்ஃபினிட்டிக்கு போயிடும் இல்லையா. ஸோ காட்டு வந்து மாறி எது வேறு ஒரு பாயிண்ட்டில் போகும். ஸோ அந்த இன்ஃபினிட்டிக்கு போகிறதுனால டேனையும் காட்டையும் தவிர மற்ற எந்த ஒரு ட்ரிக்னாமெட்ரிக் ஃபங்க்ஷன்ஸ் கொடுத்தாலும் ஆல் ஆஃப் தெம் வில் பி கண்டினியூவஸ். ஓகேவா? தென் ரூட் ஃபங்க்ஷன்ஸ். ரூட் ஃபங்க்ஷன்ஸ்னால் ஸ்கொயர் ரூட் ஆஃப், கியூப் ரூட் ஆஃப், எது எது கொடுத்துருந்தாலும் எல்லா ஃபங்க்ஷன்ஸும் என்னவாக இருக்கும், கண்டினியூஸ் இருக்கும். சரியா? ஸ்கொயர் ரூட் ஆஃப் எக்ஸ், கியூப் ரூட் ஆஃப் எக்ஸ், கியூப் ரூட் ஆஃப் ஃபிஃப்த் ரூட் ஆஃப் எக்ஸ் இது எல்லாமே என்னவாக இருக்கும், கண்டினியூஸாக இருக்கும். எல்லா ரூட் ஃபங்க்ஷன்ஸும் கண்ணை மூடிட்டு கண்டினியூஸ்னு சொல்லிக்கலாம்.
நெக்ஸ்ட் எக்ஸ்போனென்ஷியல் ஃபங்க்ஷன் இ பவர் ஏஎக்ஸ் இ பவர் த்ரீ எக்ஸ் ஃபோர் எக்ஸ்னு எக்ஸ்போனென்ஷியலாக வச்சு எழுதுற எந்த ஒரு ஃபங்க்ஷன்ஸும் கண்டினியூவாக. சிமிலர்லி இந்த எக்ஸ்போனென்ஷியலுடைய ரெசிப்ரோக்கலான இந்த லாக்ரதமிக் ஃபங்க்ஷன்ஸும் என்னது எல்லா இடத்துலையும் கண்டினியூஸாக இருக்கும். சரியா, இதில் நம்ம இதுவரை பார்த்ததில் இனிமேல் பார்க்க போகிற டிஸ்கண்டினியூஸ் ஃபங்க்ஷன்ஸ் எப்படி இருக்கும்னா, எய்தர் அது கோஷன் ஃபங்க்ஷனாக கொடுக்கும்போது, கோஷன் ஃபங்க்ஷன்னா ஒன் பை அனதர் ஃபங்க்ஷன் கொடுக்கும்போது, இந்த அனதர் ஃபங்க்ஷன் எங்கெங்கெல்லாம் ஜீரோக்கு போகுதோ அந்த பாயிண்ட்ஸில் மட்டும் இந்த ஃபங்க்ஷன் எங்கே போகலாம், டிஸ்கண்டினியூஸாக இருக்கலாம். ரெண்டாவது விஷயம், ஒரு ஃபங்க்ஷனை பிரேக் பண்ணி கொடுக்கும்போது, இங்கே இப்படி இஃப் எஃப் எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு சம்திங், இஃப் எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு சம்திங்னா பிரேக் பண்ணி கொடுத்தாங்கன்னா, அந்த பிரேக் பண்ண பாயிண்ட்ஸ் இருக்கு இல்லையா, இந்த பாயிண்ட்ஸில் மட்டும் அந்த ஃபங்க்ஷன்ஸ் என்னவாக இருக்க சான்ஸ் இருக்குது, டிஸ்கண்டினியூஸாக இருக்க சான்ஸ் இருக்குது. மற்றபடி எல்லா பாயிண்ட்ஸ்லையும் அந்த ஃபங்க்ஷன்ஸ் இந்த மாதிரி நம்ம பார்க்குற நம்ம இதுவரை பார்த்த எல்லா ஃபங்க்ஷன்ஸும் இதுக்குள்ளவே அடைக்கிடலாம். ஸோ இந்த ஃபங்க்ஷன்ஸ் எல்லாம் கண்டினியூஸ். டிஸ்கண்டினியூஸ் ஃபங்க்ஷன்ஸ் எப்படி இருக்குதுன்றதையும் நான் சொல்லிட்டேன். இந்த கண்டினியூஸ் கண்டினியூட்டியில் நம்ம நெக்ஸ்ட் டூ எக்ஸாம்ஸும் பார்த்தோம்னா அதோட இந்த கண்டினியூட்டி டாபிக் முடிஞ்சிடும். அந்த டூ எக்ஸாம்பிள்ஸுமே யூனிவர்சிட்டி எக்ஸாமில் கேட்ட கொஷின்ஸ், அதை நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் சால்வ் பண்ணலாம். தேங்க்யூ.